ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்குமுள சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிசம். ஸோ இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜேர்னலிசம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு இதில் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே தெரியும் இல்லையா. ஸோ பத்திரிகை துறையில் பற்றியான படிப்பு தான். ஸோ பத்திரிகையில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பத்திரிகை துறையில் வேலை கிடைக்கும், என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத என்ன செய்வார் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். ஸோ ஜேர்னலிசம் எனக்கு தெரியும் சார், ஜேர்னலிசமில் இந்த மாதிரியான ஜாப் தான் சார், வந்துட்டு மேகசினுக்கு போகலாம் சார், அந்தன் பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வேலை பார்க்கலாம் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு டிவியில் சோஷியல் மீடியாவில் வேலை பார்க்கலாம் சார், என்னென்ன மாதிரியான வேலைலாம் பார்க்கலாம் சார், அதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுட்டு அப்படியே என்ன செய்யுங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போயிடுங்க. நம்ம ஜேர்னலிசம் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜேர்னலிசம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த நியூஸ் கலெக்ஷன், இந்த விதமான ஒரு ஸ்டடீஸ் தான். அது வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணால் வந்துட்டு இருக்கட்டும், நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பற்றியான ஸ்டடீஸ் தான் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோடு சேர்ந்து மாஸ் கம்யூனிகேஷன் இப்படி நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஜேர்னலிசம் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் போகலாம், அந்த பொசிஷன் அதை தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட், எடிட்டோரியல் அசிஸ்டண்ட், மேகசைன் ஃபியூச்சர்ஸ் எடிட்டர், மேகசின் ஜேர்னலிஸ்ட், நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட். ஸோ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட்லேயே இவ்வளோ போர்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, இவ்வளோ பொசிஷன் இருக்குது அந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ரிஸ்க் அனலிஸ்ட், ப்ரெஸ் சப் எடிட்டர், அதுலேயே எடிட்டர் ஆகலாம், ப்ரூஃப் ரீடர் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு நியூஸ் வெளியில் வந்துடும், அந்த நியூஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது ப்ரூஃப் ரீடருடைய வேலை, அதுக்கு ஜேர்னலிஸ்ட்டை படிச்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெப் கண்டென்ட் மேனேஜர், ரைட்டர், அதுக்கப்புறம் அட்வர்டைஸிங் காப்பிரைட்டர், டிஜிட்டல் காப்பிரைட்டர், மல்டிமீடியா ஸ்பெஷலிஸ்ட், அது மல்டிமீடியா சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், மேகசீனாக இருக்கட்டும், அண்ட் தென் டிவி நியூஸ் இதில் எதாவது இருக்கட்டும், அதுதான் மல்டிமீடியா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர். ஸோ இது லிட்ரேச்சர் படித்தவங்க தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஜேர்னலிஸ்ட் பண்ணவங்களும் டிரான்ஸ்லேட்டர் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் தென் மீடியா ரிசர்ச்சர், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், க்ரிட்டிசிஸ்ட்டு ஜேர்னலிசம் படித்தவங்க முக்கியமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பாசிட்டிவான க்ரிட்டிசிசமாக இருக்கலாம், நெகட்டிவான க்ரிட்டிசிசமாக இருக்கலாம், பட் க்ரிட்டிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுறது மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. ஜேர்னலிசம் படிச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் அந்த க்ரிட்டிசிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனிஸ்ட், நல்ல டயக்ராம் வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜேர்னலிசம்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா, நல்ல ட்ராயிங்கை வரைய தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கார்ட்டூனிஸ்டாக மாறலாம். அண்ட் தென் டேட்டா ஜேர்னலிஸ்ட். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஜாப் வந்துட்டு அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஜேர்னலிசம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே, அந்த பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், மேகசீனாக இருக்கட்டும், அண்ட் தென் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அண்ட் தென் டிவி நியூஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை விதமான போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஜேர்னலிசம் படிச்சிருந்தா. இதோட சேர்த்து நீங்கள் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஜாப் தான் வந்துட்டு ஜேர்னலிசம் படித்தால் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு விருப்பத்தோடு எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு அந்த பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கான உரிமை அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய உண்டு. யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லீகலாக க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். வந்து அந்த உரிமை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரியான நல்ல ஆரைட்டராக இருக்கீங்க, நல்ல ரைட்டராக இருக்கீங்க, நல்ல நியூஸ் கலெக்ஷன் பண்ணுறவங்களாக இருக்கீங்க, நல்ல லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்குது, அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேர்னலிசம் எடுத்து படிக்கலாம். ஜேர்னலிசம் எடுத்து படித்தால் இத்தனை வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு
ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயங்களுக்குள்ளே டீல் பண்ணணும், பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆர்வம் நிறைய இருக்குது அப்படின்னா ஜேர்னலிசம் வந்து எடுத்து படிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு சொசைட்டிக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜேர்னலிசம் எடுத்து படிங்க. இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஜேர்னலிசம் படித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 20 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றியான சஜஷனை கொடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையானாலும் வீடியோ பற்றி அதாலும் சரி, உங்களுக்கு புதுசாக எது வேணாலும் சரி, அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நம்பர் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னென்ன தேவையோ நீங்கள் வந்துட்டு என்கிட்ட பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை கட்டாயமாக நான் உங்களுக்கு தரேன். அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட எஜுகேஷன் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டோட வரேன். அது வரைக்கும் நன்றி.